பார்க்குக்கு போயிட்டுருக்கோம். பார்க்குக்கு போயிட்டு அங்கே என்னென்னலாம் ஃபன் இருக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதான் நாங்கள் தங்கி இருக்கிற ஒரு ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஒரு 1800 தான், 5 பேருக்கு ஒரு நாளைக்கு, இது கொஞ்சம் கம்மி தான். ஓ, இப்போ நம்ம பார்க்குக்கு போகலாம். வராத ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த இடம் பாருங்க, டேம் டேம் மாதிரி சின்னதா இருக்குது. தண்ணி இங்க இருந்து வடியுது பின்னாடி. நல்லா இருக்கு இடம் பாக்குறதுக்கு. இது மாதிரி இது ஒரு சின்ன பூங்கா, போட்டுன்றாங்க. போட்டிங் ரேட் அவ்வளவா போக முடியல, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுனால போல. காட்டுக்குள்ள போறோம், ஒரு ஃபால்ஸ் இருக்குன்றவங்க. உங்களுக்கு அந்த சத்து கேக்குதா? ஸோ நம்ம இப்போ அந்த ஃபால்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு என்னன்னு பார்ப்போம். ஆனால் பார்க்கறதுக்கு இடம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அங்கதான் நான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு சின்னதா வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலான்னு வந்தோம். அது சின்னதா ஒரு மாதிரி இப்போது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா இந்த இடம் பாக்குறதுக்கு லொகேஷன் பாக்குறது சூப்பராவே இருக்கு. கண்ணு மறையுது, நல்லாவே இருக்கு பாக்குறதுக்கு, பிளசண்டா இருக்கு, அழகாவே இருக்குது. ஸோ இங்க எவ்வளவு நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு பாத்துட்டு நம்ம அடுத்த இடத்த போய் பார்க்கலாம். ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி சொன்னாங்க, ஒரு கோவில் பக்கத்துல மேலே இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு. செட் ஆகிற நேரத்துல நம்ம கரெக்டா அங்க போக போறோம். அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் வாடா. ஸோ இங்கேருந்து கிளம்பலாம் தான் நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோவா எதுவும் இல்லை, யாருமே இல்லை, நாங்கள் தான் வந்திருக்கோம். பார்க்க போகிறோம். இது ஏலகிரியில் நிலாவூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. கீழே கோவில் இருக்கும். கீழே அந்த கோவிலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே ஏறி வந்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் மாதிரி இருக்கும். அந்த தாசன் கிட்டே காசை வாங்க பார்த்தாரு, நாங்கள் கொடுக்கல. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்கும், கொஞ்சம் அந்த மலை உச்சிக்கு போகிறதுக்கு. அங்கேருந்து வியூ பாயிண்ட்டு, அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற நம்ம மேலே போய் பார்ப்போம். மேலே வர்ற வரைக்கும் ரோடு சூப்பரான இருந்தது, சிமெண்ட் ரோடு போட்டிருந்தாங்க. அதனால் ஏறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாகவே வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து மேலே ஏறி போகிறதுக்கு தான் ப்ராப்பரான இடம் இல்லை, மலை ஏற மாதிரி தான் இருக்குது. ஸோ கல் மண் வரதுக்கு செடி அதிகமாக இருக்குது, செடி எதுவும் கிண்ணணுமா சும்மா வர்ற மாதிரி இருக்குது. இங்கேருந்து நம்ம மேலே ஏறி அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பின்னாடி பாருங்கள், செம்மையாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் நல்லாயிருக்கு. நம்ம மேலே போயிட்டு பார்ப்போம். Around your seats, your eyes, and your seat, for passengers who need assistance, please deplete last for cabin crew assistance.
இருக்கேன். Until then, signing off. Saravanan Muthu.